ஹலோ கைஸ், வெல்கம் டு அப்பட்டக்கர் சேனல் வித் மீ திவ்யா. இன்னைக்கு நம்ம வீடியோல ட்ரெடிஷ்னல் கேம் அண்ட் அதோட இம்பார்ட்டன்ஸ் பத்தி தான் சில விஷயங்கள் வந்து நான் சொல்ல போறேங்க. ஜென்ரலாவே யாருன்னா வந்து நம்ம கேம் விளையாட கூப்பிட்டா நம்மளுக்குள்ள ஒரு எனர்ஜி வரும், அண்ட் நம்ம ஜெயிக்கிறோமா தோக்குறோமான்றது தெரியாது. ஆனா கேம் விளையாட யாருனா கூப்பிட்டா சரி ஓகே அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அது பிசிக்கல்க்கும் நல்லது, மென்டலுக்கும் நல்லது. சில கேம் வந்து பிசிக்கலுக்கு நல்லது, சில கேமுக்கு வந்து மென்டலுக்கு வந்து மென்டலா வந்து நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க, கரெக்டுங்களா? இப்ப ஸ்போர்ட்ஸ் அண்ட் கேம்ஸ்க்கான பேசிக் டிஃபரன்ஸை வந்து நான் சொல்லிடுறேன். இப்ப கேம்ஸ் போது அதுக்குன்னு ஒரு ஃபிக்ஸட் ரூல்ஸ் இருக்கும். இதே நீங்க ஸ்போர்ட்ஸ் அப்படின்னும் போது ஒரு இண்டிவிஜுவலோ இல்ல டீமோ வந்து நம்ம ஆப்போனண்டோட காம்பிடேட் பண்ணுவோம், ஓகேங்களா? இதுதான் வந்து ஒரு பேசிக் டிஃபரன்ஸ். இப்போ ஸ்போர்ட்ஸ் அப்படின்னும் போது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா நம்ம கிரிக்கெட் சொல்லலாம். கேம்ஸுக்கு எக்ஸாம்பிள் அப்படின்னும் போது ஹாப் ஸ்காட்ச், செஸ் இதெல்லாமே வந்து நம்ம சொல்லலாம். கேம்ஸ் அப்படின்னும் போது பிசிக்கல் அண்ட் மென்டல் ஆக்டிவிட்டிஸ் இருக்கும், ஸ்போர்ட்ஸ் வந்து பிசிக்கல் ஆக்டிவிட்டி மட்டும்தான் இருக்கும். நம்ம லைஃபையும் கூட ஒரு கேம் மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா நிறைய நெகட்டிவிட்டியை வந்து நம்ம அவாய்ட் பண்ணலாம். இப்போ முன்னோர்கள் வந்து நம்மளுக்கு டைரக்டா ஒரு விஷயத்த சொன்னாங்க அப்படின்னா நம்ம கண்டிப்பா அதை ஃபாலோ பண்ண மாட்டோம், கரெக்டுங்களா? இந்த இந்த வழியில வந்து போவாதீங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பா அந்த வழியில என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டிப்பா அந்த இடத்துக்கு போவோம். இதே வந்து அந்த இடத்துல பேய் இருக்கு, இந்த டைமுக்கு நீங்க போனீங்கன்னா பேய் வரும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்கன்னா நம்ம போக மாட்டோம். ஸோ அந்த மாதிரி தான் இப்போ நான் சொல்ற இந்த கேம்ஸ் எல்லாமே கூட வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு நிறைய வந்து விஷயங்களை வந்து சொல்லி தருது. அதாவது டைரக்டா இல்லைனாலும் இன்டைரக்டா நம்மளுக்கு நிறைய விஷயங்களை வந்து சொல்லி தருது. சரி, இந்த விஷயங்களை நான் படிக்கும் போது வந்து எனக்கு ரொம்ப அது யூஸ்ஃபுல்லா இருந்தது. ஏன்னா நம்ம சின்ன வயசுல இதெல்லாம் விளையாடி இருக்கோம் இல்லையா. இப்போ அதை வந்து கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஓகே, நிறைய விஷயங்கள் புரியுது. சரி, இதுக்கு வந்து ஒரு வீடியோ பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் கேம் வந்து பல்லாங்குழி. பல்லாங்குழி நம்ம விளையாடும் போது வந்து பாத்தீங்கன்னா இல்லாதவங்களுக்கு வந்து கொடுக்கணும்ன்ற குணம் வந்து நம்மளுக்கு சொல்லி கொடுக்குது. நீங்க பல்லாங்குழி விளையாடுனீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நான் எதை வந்து சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு. செகண்ட் கேம் வந்து பரமபதம், அதாவது ஏற்றம் இறக்கம். இது ரெண்டுமே நம்ம வாழ்க்கையில இருக்கும், அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் அப்படின்றது எல்லார் லைஃப்லயுமே இருக்கும். மனுஷனா பிறந்த எல்லாருக்குமே இன்பம் துன்பம் ரெண்டுமே இருக்கும். பட் அவங்க கடந்து வர சிச்சுவேஷன் வேற மாதிரி இருக்கும். சிலருக்கு பணத்தால இருக்கும், சிலருக்கு பேரண்ட்ஸால இருக்கும். நிறைய 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 விஷயங்கள் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு வந்து மாறுபடும், கரெக்டுங்களா? ஆனா அதை அவங்க எப்படி கொண்டு வராங்க அப்படின்றதான். ஒரு சிச்சுவேஷன் வந்துருச்சுன்னா அவங்க அதை எப்படி ஹேண்டில் பண்றாங்க, இல்ல அதே ஒரு காரணமாக்கிட்டு பல விஷயங்களும் அவங்க ஸ்டாக்னண்டா அதே ஒரு இடத்துல இருக்காங்களா, இல்ல அது ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கிட்டு அதை கொண்டு வராங்களான்றதுதான் வந்து விஷயம், கரெக்டுங்களா? அடுத்தது வந்து கில்லி. கில்லியில் வந்து பார்த்தீங்கன்னா கால்குலேஷன்ஸ், மல்டிப்ளிகேஷன், சப்ராக்ஷன் இதெல்லாம் வந்து நீங்கள் ஈஸியாக வந்து கற்றுக்கலாம். அடுத்து தாயம். தாயம் நம்ம விளையாடும் போது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை வெட்டி வெளியில் எரிஞ்சிருவாங்க, கரெக்டுங்களா? அந்த காய் சொல்கிறேன், வெட்டி வெளியில் எரிஞ்சிட்டாலும் மறுபடியும் மறுபடியும் நம்ம தாயம் தாயம்னு கேட்டுக்கிட்டே இருப்போம். அந்த விடாமுயற்சி வந்து நம்மளுக்குள்ளே இருக்கும், ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போயிட மாட்டோம். பை லக் தானே. ஸோ இதை வந்து அகெயின் அண்ட் அகெயின் நம்ம தாயம் தாயம்னு கேட்டுக்கிட்டே இருப்போம், நம்ம கண்டினியூஸா விளையாடிக்கிட்டே இருப்போம், கரெக்டுங்களா? அந்த விடாமுயற்சியை வந்து நம்மளுக்கு கத்துக் கொடுக்குது. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சதுரங்கம். சதுரங்கம் செஸ் கேம் அப்படின்னும் போது வந்து பாத்தீங்கன்னா உங்ககிட்ட லாஸ்ட் காய் ஒரு ரெண்டு காய் இருந்தாலும் சரி, அது யானையா இருந்தாலும் சரி, எந்த காயா இருக்கட்டுமே நம்ம வந்து அவ்வளவுதான் ஃபினிஷ்ட் ஓவர் அப்படின்ற மாதிரி கிடையாது. இந்த ஒரு காயை வச்சு ஆப்போனண்ட்டை எப்படி வந்து நம்ம தோக்கடிக்கலாம் அப்படின்றத வந்து நம்ம பிளான் பண்ணிட்டே இருப்போம். ஏதாவது ஒரு வழி கிடைக்குமா, இப்படி போகலாமா அப்படி போகலாமா அப்படின்ற ஒரு பாசிபிலிட்டியை வந்து நம்ம பார்த்துக்கிட்டே இருப்போம், கரெக்டுங்களா? ஸோ அந்த ஒரு குணம் வந்து நம்மளுக்கு வளரும். அடுத்து வந்து நொண்டி. நொண்டி அப்படின்னும் போது சமமா இருக்காது, இருந்தாலுமே வந்து வெற்றி பெறணும் அப்படின்ற ஒரு குணம் வந்து வளரும். லாஸ்டா வந்து கண்ணாமூச்சி. கண்ணாமூச்சி வந்து நம்மளுக்கு பொறுமைய சொல்லி கொடுக்குதுங்க. இப்ப நம்ம வந்து கண்ணாமூச்சி விளையாடும் போது ஆப்போனன்ட் வந்து எங்க ஒளிறாங்க அப்படின்றத வந்து நம்ம போய் கண்டுபிடிக்கணும், தேடணும், ஒவ்வொரு இடமா போய் தேடணும். இப்போ நம்மள வந்து யாருன்னா கண்டுபிடிக்கிறாங்கன்னா போய் ஒரு காம்பாக்டா ஒரு இடத்துல போயிட்டு அப்படியே ரொம்ப சைலண்டா இருக்கணும் ஒரு இடத்துல. ஐ மீன் ஒரு தடவை வந்து ஒரு இடத்துல நீங்க ஒளிஞ்சு அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா இன்னொரு ஒரு இடத்த தேடுவீங்க, வேற ஒரு இடத்த தேடுவீங்க, இல்ல யாருமே கண்டுபிடிக்காத ஒரு இடத்த போய் தேடுவீங்க. அந்த இடத்துல சைலண்டா உட்காந்துட்டு இருப்பீங்க, அங்க ஃபேன் இருக்காது, எதுவுமே இருக்காது. ஆனா வந்து என்ன சொல்றது, கேமுக்காக வந்து ரொம்ப அப்படியே சைலண்டா காம்பாக்டா உட்காந்துட்டு இருப்பீங்க. அந்த பொறுமையான குணம், இந்த மாதிரி ஒவ்வொரு கேமுமே வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இம்பார்ட்டன்ஸை வந்து நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்குது. சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேம் விளையாடும் போது சப்போஸ் தோத்துட்டாங்கன்னா அப்படியே அழுதுட்டே வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. எல்லாத்துலேயுமே வந்து ஜெயிக்கணும் அப்படின்றது கிடையாது இல்லையா. எல்லார் லைஃப்லையுமே எல்லாருக்குமே ஒரு பிரேக் வரும், அந்த பிரேக் அவங்க எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி தான். இந்த வீடியோ வந்து நான் போஸ்ட் பண்ணுறதுக்கு முக்கிய காரணம் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாருக்கிட்டையுமே இது வந்து கேட்டுட்டு இருந்தேன். அப்போ அவங்க சொன்னது என்னன்னா, எனக்கு சின்ன வயசுல இந்த கேம்லாம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும், நான் நல்லா வந்து விளையாடுவேன், ஆனால் வந்து எங்கள் PT மேம் என்ன அலோவ் பண்ணல
அப்படின்ற மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு விஷயத்த வந்து சொன்னாங்க. அப்போதான் எனக்கு வந்து சரி ஓகே இந்த வீடியோ வந்து நம்ம போஸ்ட் பண்ணியே ஆகணும் அப்படின்னு தோணுச்சு. ஈவன் நான் சின்ன வயசுல இருக்கும்போது கூட லைக் 6th standard அப்படின்னு நினைக்கிறேன் ஸ்கிப்பிங் கேம் இருந்தது. அதில் வந்து எப்படின்னா ஸ்போர்ட்ஸ் டே அப்போ 6th வந்துட்டு நான் வின் பண்ணிட்டேன் செகண்ட் ப்ரைஸு. 7th வந்துட்டு எப்படின்னா 6th பசங்க முடிச்சுட்டு அந்த கேம் அதாவது அந்த கோடு இருக்கு இல்லையா அது வரைக்கும் ஸ்கிப்பிங் பண்ணிட்டு அந்த ஸ்கிப்பிங் எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் 7th பசங்க வந்து ஓடணும் அந்த மாதிரி தான். ஸோ ஸ்போர்ட்ஸ் டே அன்றைக்கி என்னாச்சுன்னா எனக்கு முன்னாடி நின்றுட்டு இருந்த பொண்ணு வந்து பாதி வரைக்கும் தான் ஓடி போனாங்க. அதுக்கப்புறம் அவங்களால ஓட முடியல போல் டயர்ட் ஆகிட்டு அவங்க எங்கிட்ட எடுத்துகிட்டு வந்து கொடுக்கவே இல்லை. அதுக்குள்ளே வந்து மேம் வந்து விசில் அடிச்சிட்டாங்க. ஸோ என்னால் ஸ்கிப்பிங்கும் இல்லை இல்லை ஆப்வியஸாக நான் ஓடவே இல்லை. ஸோ ஸ்போர்ட்ஸ் டேக்கு முன்னாடி உங்களுக்கே தெரியல ஸ்குவாட் இருக்கும், நிறைய கிளாஸில் ஸ்குவாட் இருக்கும், அதில் ஒரு 4 கிளாஸ் இருக்கும். அதில் எல்லாம் செலக்ட் பண்ணி ஃபில்டர் பண்ணி அதுக்கப்புறமா ஒரு 8 பேரை செலக்ட் பண்ணி அதுக்கப்புறமா அதில் 2 பேரை வந்து செலக்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் செகண்ட் ப்ரைஸ் கொடுப்பாங்க. ஸோ அப்போ வந்து எனக்கு 7th standard படிக்கும்போது ஸ்போர்ட்ஸ் டேக்கெலாம் வந்து பேரண்ட்ஸ்லாம் வருவாங்களே. ஸோ பேரண்ட்ஸ் முன்னாடி நம்ம வாங்கணும் அப்படின்ற மாதிரிலாம் இருந்தது. பட் எங்கள் மேம் வந்து இப்படி விசில் அடிக்கவே எனக்கு அது என்ன சொல்கிறது என்னால் அது மறக்கவே முடியல. அதுக்கப்புறம் 8th standardலையும் நான் மறுபடியும் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு போனேன். ஆனால் அவங்க வந்து 7th நீங்கள் வின் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் வந்து இல்லை இந்த மேம் வந்து விசில் அடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க அதை ஏற்றுக்கவே இல்லை. அதுக்கப்புறம் எனக்கு அந்த சான்ஸ் கிடைக்கவே இல்லை. என்ன சொல்கிறதுனா இப்போ வரைக்குமே எனக்கு வந்து எப்பயாவது அந்த ஸ்கிப்பிங் பார்க்கும்போது ரன்னிங் இதெல்லாம் பார்க்கும்போது ஐயோ நம்மளை வந்து அலோவ் பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு. எப்போவுமே நம்ம ஒரு கேம் விளையாடும் போது எல்லாருக்குமே வந்து ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும். ஒரு ஆஃபீஸாக இருக்கட்டும் எங்கே இருந்தாலுமே ஒரு ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும். ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் மட்டும் நம்ம வச்சுக்கிட்டு காலம் ஃபுல்லாக அவங்கள வச்சே வந்து ஓட்டலான்றது ரொம்ப ரொம்ப தவறான ஒரு விஷயம். டேலண்ட் இருக்கிறவங்களுக்கு அந்த டேலண்ட் அவங்களுக்கு இருக்குன்னா அதை நம்ம வந்து உண்மையிலே ஒரு டீச்சராகட்டும் இல்லை எந்த ஒரு ப்ரொஃபஷனாக இருந்தாலுமே அதை வந்து வெளிக்கொண்டு வரணும். அதை விட முக்கியமான விஷயம் என்னென்னா சில பேருக்கு வந்து அந்த டேலண்ட் இருக்கும் பட் அவங்கள வந்து அவங்க எக்ஸ்போஸ் பண்ண மாட்டாங்க இல்லைனா வந்து அதை எப்படி கொண்டு வரணும்னு தெரியாது. அந்த மாதிரி இருக்கவங்கள வந்து நம்ம ஹெல்ப் பண்ணி கொண்டு வரது தான் வந்து எப்படி சொல்கிறதுனா ஒரு மிகப்பெரிய வெற்றி அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஆல்ரெடி அவங்களுக்கு அந்த டேலண்ட் இருக்கு, அவங்களுக்கு அந்த எப்படி வந்து அச்சீவ் பண்ணணும்னு தெரியறவங்கள வந்து நீங்கள் பூம் பண்ணுறதோ இல்லை வந்து ஒரு பெரிய விஷயம் ஆக்குறதுன்றது வந்து ஒரு என்ன சொல்றது ஒரு சக்சஸ்க்கான ஒரு விஷயம் இல்லைன்னு நினைக்கிறேன். அந்த டேலண்ட் யாருக்கு இருக்கோ அவங்கள வந்து நம்ம ஊக்கப்படுத்துறதும் அந்த மாதிரி நம்ம பண்ணும்போது தான் ஒரு என்ன சொல்றதுன்னா ஒரு சக்சஸ்க்கான ஒரு விஷயம் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த ஸ்கூலாக இருக்கட்டும், காலேஜாக இருக்கட்டும், ஆஃபீஸாக இருக்கட்டும், எங்கே இருந்தாலுமே ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுங்க. இந்த வீடியோ நிறைய பேர் பார்த்துட்டு இருப்பீங்க, அவங்களுக்கும் சொல்கிறேன் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுங்க. அண்ட் நீங்கள் படிச்சுட்டு இருந்தாலும் சரி, வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் சரி, நீங்கள் எப்படி வந்து ஒர்க் பண்ணுறீங்களோ அதே மாதிரி ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியை வந்து நீங்கள் வச்சுக்கோங்க. அது வந்து உங்களுக்கு மென்டலாகவும் சரி ஃபிசிக்கலாகவும் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அது டான்ஸாக இருக்கட்டும், ஸ்விம்மிங்காக இருக்கட்டும், என்ன ஆக்டிவிட்டியாக வேணால் இருக்கட்டும், கண்டிப்பாக அதை வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து எப்படி சொல்கிறது நீங்கள் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ அதை வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்ன நீங்கள் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் பேஜோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் பேயிங் அட்டென்ஷன் கைஸ். பை பை.